அதான் சொல்லுங்க, லிஃப்டில் ஏறிட்டீங்கன்னா நீங்கள் என்ன அழுதாலும் புரண்டாலும் இல்லை நான் வந்து கீழே போயிடுவோன்னு நினச்சாலும் அது நேராக கொண்டு போய் உங்களை நீங்கள் கதவை திறக்கும் போது 14வது மாடியில் நிற்பீங்க. ஏன்னா அது பிரமாணம். அந்த பிரமாணம் மாதிரி வேறொரு பிரமாணத்துக்குள் நீங்கள் வந்துட்டீங்களே, இப்போ இது உங்களுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. எல்லாம் உதவ சொல்லுங்கள், வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. எனக்குள்ளே வேறொரு பிரமாணம் வேலை செய்து கொண்டு கையை தட்டுங்க. உதறவு காமே இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டோன்னு என்ன நடக்குதுன்னா வேறொரு பிரமாணம் உங்களிடத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த வேறொரு பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டீங்க. இந்த பிரமாணம் எங்கே வேலை பார்க்குதுன்னா உங்கள் சரீரத்திலே வேலை பார்க்குதான். எல்லாம் சொல்லுங்கள், என் மீது நான் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதினாலே என்னுடைய அவயவங்களிலே ஒரு பிரமாணம் வேலை செய்து கொண்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இப்போ நீ ஒவ்வொரு பிரமாணத்தையும் படிக்கும்போது அந்த பிரமாணங்கள் எப்படியெல்லாம் உங்கள் சரீரத்தில் வேலை பார்க்குது, உங்கள் வாழ்க்கையில் வேலை பார்க்குது, புறஜாதிகள்கிட்ட வேலை பார்க்குறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, மனுக்குளம் வந்து விழுந்த உடனே ஏவாளை பார்த்து சொல்கிறாரு, இனிமே உன் புருஷன் உன்னை என்ன செய்வான், உனக்கு தலையாக இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா தலைவலியாக இருப்பான், இல்லை தலையாக இருப்பான்னா வந்து அவன் உன்னை மண்டையிலே நான் என்ன செய்வேன், இனிமே சொல்லுங்க அடித்து இனிமேல் டெசிஷன் நீ எடுக்கவே. ஆமாம், அப்படி ஒன்றும் தெரியலையே சார், நீ என்ன சொல்ல அப்போ ஏன் பிரமாணம் ஆக்டிவேட் ஆக மாட்டேன்றதை கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். ஒய்ஃப் எவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்ம விட ஆணை விட, ஆனால் ஆண்கிட்ட வந்து இயல்பாகவே ஒரு பிரமாணம் வேலை பார்க்குது பாருங்கள். அப்போ நான் எதோ யோசித்தேன், பைபிளில் ஏசுனார் சொல்லி இனி அவன் தான் உனக்கு தலையாக இருப்பான்னு சொன்னோன்னே கிறிஸ்தவங்க கிட்ட மட்டும் இந்த ஆக்டிவேட் ஆகுதான்னு பார்த்தா இல்லை. அன்றைக்கு ஒருத்தர் ரிச்சா ஓட்டுறவர் காலையில் ரிச்சாவை எடுத்து வச்சுட்டு ரிச்சாவில் உட்காடுறாரு, நான் பார்க்குறேன் அவன் ஒய்ஃப் வந்து உள்ளே போய் தூக்குச்சட்டில் சாப்பாடு உப்படையெல்லாம் எடுத்துகிட்டு வருது. கர்த்தர் சொன்னார் எல்லா இடத்துல என் பிரமாணம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த பிரமாணம் மனுக்குளம் முழுவதும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ இந்த பிரமாணம் அங்கே என்ன செய்யுது, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகுதான் இந்த பிரமாணம் டீஆக்டிவேட் ஆகுது. கைத்தட்டு பார்த்த அவருக்கு புருஷனுக்கு கர்த்தர் கொஞ்சம் இரக்கத்தை இதை தயவை கொடுத்து அன்பை கொடுத்து அதை கொஞ்சம் பெருக பண்ணி கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் சம்பந்தம்பா, நீ எல்லாம் எனக்கு பிள்ளை தான்பா, வந்து நீங்கள் கணத்தோடு அவங்கள வந்து டீல் பண்ணணும், இதெல்லாம் சொன்ன உடனே இந்த லேடிட்ட கிரியை செஞ்ச அந்த பிரமாணம் ஆதாம்கிட்ட வந்த சாப பிரமாணம் டீஆக்டிவேட் ஆகி கிறிஸ்துவின் பிரமாணம் இவர்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஸோ எல்லாமே இட்ஸ் ரூல்டு பை லா. லான உடனே நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மட்டும் யோசிக்க வேணாம். ஒன்றை புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி பிரமாணங்கள் தான் ஆளுகை செய்துன்னு அதே அதிகாரத்தில் முதல் வசனத்துலேருந்து வாசித்தீங்கன்னா அது எப்படிலாம் ஆளுகை செய்துன்னு பார்க்கலாம். வாசிங்க, நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? பார்த்தீங்களா, பிரமாணம் ஒருத்தர் என்ன செய்து ஆளுகை செய்து, நான் போட்டாலும் இது கீழே விழுவும், இன்னொருத்தன் போட்டாலும் கீழே விழுவும். இப்போ நம்ம எல்லாரும் எது ஆளுகை செய்து, பிரமாணம். சூரியன் மறைஞ்சு திரும்ப தோன்றிடுச்சுன்னா இது என்ன கிழமை, தீய கிழமை. நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்க மாட்டீங்க, எங்கே ஓடிடுவீங்க, வேலைக்கு ஓடிடுவீங்க. அப்போ உங்களை எது ஆளுகை செய்து, பிரமாணம் தான் ஆளுகை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக சூரியன் மறையவே இல்லை சார், ஒரு 48 மணி நேரம். நீங்கள் உடனே மணி 6 மணி ஆயிடுச்சு வேலைக்கு போயிருவீங்களா? பிரமாணத்துக்குள்ளே இருக்கீங்க. எல்லாரையும் பிரமாணம் ஆளுகை செய்யுது. அப்போ உயிரோடு இருக்கும் அளவும் ஒரு பிரமாணம் மனிதன் ஆளுகை செய்யுது. நல்லவனாக வாழணும் நான் முயற்சி எடுக்கிறேன், கெட்டவனாக வாழ நான் முயற்சி எடுக்கிறேன், அப்போல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. நான் இந்த பிரமாணத்தில் சுவிட்ச் ஓவர் ஆகிக்கிறேன். இப்போ இந்த பிரமாணம் எனக்குள்ளே வேலை பார்க்க ஆரம்பிக்குது. இது இப்பொழுது எனக்குள் கிரியை செய்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். வாசிங்க, நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன் சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? நியாயப்பிரமாணம் மட்டுமல்ல எல்லா பிரமாணமும்,
அந்த பிரமாணத்து கீழே இருக்கிறவர்களை ஆளுகை செய்கிறது. ஆளுகை செய்கிறது என்பதை அறியீர்களா? இதில் கோடு எங்கே போடணும்? ஆளுகை செய்கிறது. இப்போ நீங்கள் தப்பான பிரமாணத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய முயற்சி எடுக்கும்போது நீங்கள் ஜெயிக்க முடியாது. அப்போ நீங்கள் ரைட்டான பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த பிரமாணமே உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சிடும். அந்த பிரமாணமே எல்லாத்தையும் செஞ்சிடும். அப்படி இடத்துல தான் அவர் உங்களை வச்சுருக்கிறார். அதான் சொல்லுங்கள், லிஃப்டில் ஏறிட்டிங்கன்னா நீங்கள் என்ன அழுதாலும் புரண்டாலும் இல்லை நான் வந்து கீழே போயிடுவோம்னு நினச்சாலும் அது நேராக கொண்டு போய் உங்களை நீங்கள் கதவை திறக்கும் போது 14th மாடியில் நிற்பீங்க. ஏன்னா அது பிரமாணம். அந்த பிரமாணம் மாதிரி வேறொரு பிரமாணத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்களே, இப்போ இது உங்களுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. எல்லாம் உதவ சொல்லுங்கள், வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. எனக்குள்ள வேறொரு பிரமாணம் வேலை செய்து கொண்டு கையை தட்டுங்க ஒருத்தர் அவருக்கு. ஆமென்.